வருது. ரொம்ப முக்கியமான ஒருத்தர் சார் நீங்க தமிழ் சினிமாக்கு. அண்ட் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டே ஆகணும். நம்ம பார்த்துட்டோம் ஒரு கடந்த ஒரு சில வருடங்களா வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு கஷ்டமான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த கோவிட் சீசன் போது என்னென்ன துறையை அஃபெக்ட் ஆச்சோ இல்லையோ, பட் சினிமா துறைக்கு அது வந்து ஒரு பெரிய கஷ்டமா இருந்தது. இப்ப நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சாச்சு, நிறைய மக்கள் தியேட்டருக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த படம் 100 days அந்த சக்சஸ் செலிப்ரேஷன்ல இருக்கும், இது எப்படி ஒரு முக்கியமான வெற்றியா பாக்குறீங்க? அந்த இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க தமிழ் சினிமாக்கு? நிச்சயமா இது ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான ஃபங்க்ஷன். சினிமா துறையில 100th day அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இல்லை. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனியே இல்லை, அது ஏஜிஎஸ் இப்போ பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னுடைய முதல் பாராட்டை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கணும். படங்கள் 100 நாள் ஓடுறது ரொம்ப கஷ்டம், ஒரு நாளும் அதை ஃபங்க்ஷன் பண்ணுறது அதோட ஒரு பெரிய விஷயம். அதை இன்னைக்கு இங்கே செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் நான் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதாவது இங்கே அழைப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாமே அவ்வளோ பரவலான வார்த்தைகள் சார். ஏன்னா உங்களுடைய சன்னனே அவரை சொல்லலாம். ஏன்னா நீங்கள் தான் முத முதல்ல வந்து ஒரு டேரக்டராக வருவார்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு உலகமே போட்ட அளவுக்கு ஒரு பெரிய டேரக்டராக வந்திருக்காரு, ஒரு ஹீரோ வந்திருக்காரு, ஒரு பெரிய கை தந்து கொடுத்துலாம் சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நீங்கள் வந்து எனக்கு எல்லாத்தோட ரொம்ப சந்தோஷம். பிரதீப் ரங்கநாதன் முதல் முதல் டைரக்ட் பண்ண கோமாளி நான் எடுத்த படம், அது வந்து 100 days போச்சு. இதே மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணோம், அப்ப அன்னைக்கு இருந்த சிஎம் வந்து எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் நடிச்சு டைரக்ட் பண்ண படம் 100th day செலிப்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ ரெண்டு படம் 100 days பண்ணிட்டாரு, அடுத்த படமும் நிச்சயமா 100 days பண்ணணும். என்ன பிரதீப், தயாராயாச்சா? நீங்க வந்து இங்க சொல்லிட்டீங்க, கண்டிப்பா அடுத்த படமும் 100 days ஹாட்ரிக் அடிக்க தான் போறாரு பிரதீப். அதுல வந்து கண்டிப்பா எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் யுவர் பிளெஸிங் சார், கேளுங்க சார், கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுங்க அடுத்த படம் அப்படின்னு. கண்டிப்பாக அவர் நிறைய படங்கள், நிறைய தயாரிப்பாளர்கள்லாம் அவர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க டைரக்ஷனுக்காகவும் ஆக்டிங்காகவும். ஆல் த பெஸ்ட் பிரதீப், ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு என்னுடைய சன் வந்து இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிற ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா எப்படி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணோம் உனக்கு தெரியும். அன்னையிலேருந்து நான் இன்னைக்கு இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். உன்னோட வளர்ச்சி ரொம்ப நல்ல வளர்ச்சியாக இருக்கு, இன்னும் மேலே மேலே போகணும், நிறைய அச்சீவ் பண்ணணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார்.